இந்த உலகத்துல எக்கச்சக்கமான விலங்குகள் இருக்கு. அது அழிய போதுன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் உட்பட சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல விலங்குகள் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே முக்கியமான காரணம் மனிதர்களாகிய நாம தான். பட் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன், இந்த உலகத்தை விட்டு ஏற்கனவே அழிஞ்ச அஞ்சு விலங்குகளை பத்தி சொன்னா நல்ல வேலை இது இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போன ரொம்பவே ஆபத்தான விலங்குகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணுங்க. நம்பர் ஒன், பென்டாகார்பரஸ். பல படங்கள்ல பெரிய பெரிய தேள்கள் வந்து மனிதர்களை அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பெரிய தேள்கள் உண்மையிலுமே வாழ்ந்து இப்ப ரீசன்ட் டைம்ல சயின்டிஸ்டோடைய எலும்பு கூடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு தேள்கள் பாத்தீங்கன்னா 450 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு தேல்ல இருந்து இனப்பெருக்கம் பண்ணிதான் இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேள்களும் நண்டுகளும் ஸ்பைடர்ஸும் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப ரீசன்ட் டைம்ல இந்த ஒரு தேள்களுடைய கால மட்டும் கிடைச்சிருக்கோம். நம்பர் டூ, ஹல்லுசிஜென்யா. அந்த காலத்தில் வாழ்ந்த புழுக்களுக்கு கால்கள் இருந்தது மட்டும் இல்லாமல் அதோடைய முதுகில் முள்ளு மாதிரியான சப்ஸ்டன்ஸும் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு புழு சைஸில் ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இது மட்டும் இப்போ இருந்துச்சு அப்படின்னா மனிதனுடைய இனமே அழிஞ்சிடும். அண்ட் ஒரே ஒரு புழுனால எப்படி இந்த மனித இனமே அழியும்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு புழுக்கள் இப்போ இருந்துச்சு அப்படின்னா இனப்பெருக்கு செஞ்சு அதிகமாக வந்திருக்குமா. நம்பர் த்ரீ, ஜைஜன் டாபிதக்கஸ். இந்த ஒரு குரங்குகள் இப்போ இருக்கக்கூடிய குரங்குகளை விட ரொம்பவே ஹைட்டாக இருக்குமா. கிட்டத்தட்ட இந்த ஒரு குரங்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க குரங்குகளை விட 10 அடி உயரமாக இருக்குமா. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு ரிசர்ச் மூலயமா இந்த ஒரு குரங்குகள் பார்த்தீங்கன்னா இலையை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் ப்ரூவ் ஆகலை. அண்ட் இந்த ஒரு குரங்குடைய கை மட்டுமே கிட்டத்தட்ட 12 அடிக்கு இருக்குமா. நம்பர் ஃபோர், ஹைபோடாக்ஸிக்ஸ் முயோரி. இந்த ஒரு கழுகுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காலத்தில் மனிதர்கள் மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த ஒரு கழுகு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்ணில் மாட்டக்கூடிய உணவுகளை அதோடைய காலையே தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு சாப்பிடும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கழுகுகளை விட இந்த ஒரு கழுகுடைய புடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமா. அண்ட் இந்த ஒரு கழுகு விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மனிதர்களை தான் அதிகமாக வேட்டையாடுமா. நம்பர் ஃபைவ், எடஸ்டஸ். இந்த ஒரு மீன் தான் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரொம்பவே ஆபத்தான மீனாக கருதப்படுது. அண்ட் இந்த ஒரு மீனை கத்திரிக்கோள் மீன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு மீனுடைய பல்லு பார்க்கறதுக்கு கத்திரிக்கோள் மாதிரியே இருக்குமா. அண்ட் இந்த ஒரு கத்திரிக்கோள் மீன் இப்போ இருந்துச்சு அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் கூட உயிரோட இருக்காதான். அண்ட் இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அதோடைய பல்லு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அது தனியாக உடச்சிருமா. ஸோ அதனால ஒரே நாளில் அதுக்கு புதுப்பல் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ ஓவர். இந்த ஒரு வீடியோவுடைய பார்ட் டூக்கான வீடியோஸ் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண போகிறேன் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து. அண்ட் நான் இந்த வீடியோடைய பார்ட் டூவில் சொல்ல போகிற அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக வேட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.